பூஞ்சை நோய் அறிகுறி உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரியில் தனியாக படுக்கை வசதிகள் செய்யப்பட்டு தேவையான மருந்துகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துச்சாமி தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் ஆலம் ஃபவுண்டேஷன் சார்பில் நோயாளிகளுக்கு தேவையான கட்டில், மெத்தை, சக்கர நாற்காலிகள், ஆக்சி பல்ஸ் மீட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துச்சாமி கலந்து கொண்டு கட்டில், மெத்தை, சக்கர நாற்காலி உள்ளிட்ட உபகரணங்களை மருத்துவமனை அலுவலர்களிடம் வழங்கினார். தொடர்ந்து மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் குறித்தும் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் மருத்துவ அலுவலர்களிடம் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துச்சாமி பெருந்துறை மருத்துவக் கல்லூரியில் கொரோனா நோயாளிகளுக்கு கூடுதலாக 350 படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும், மேலும் 300 படுக்கைகள் 10 நாட்களுக்குள் அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும், அதேபோல் ஈரோடு அரசு மருத்துவமனையில் கூடுதலாக ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இனி ஈரோடு மாவட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பவானி, அந்தியூர் அரசு மருத்துவமனைகளில் 100 முதல் 200 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஆரம்பகட்ட கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கு பள்ளி, கல்லூரிகளில் 3500 படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்களுக்கு கொரோனா அறிகுறி இருந்தால் சிகிச்சை பெற தாமாக முன்வர வேண்டும் எனவும், சிகிச்சை முடியும் வரை அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் ஒருவர் பாதிக்கப்பட்டு பெருந்துறை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், கருப்பு பூஞ்சை நோய் அறிகுறி உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தனியாக 10 படுக்கை வசதிகள் செய்யப்பட்டு தேவையான மருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக பெருந்துறை மருத்துவக் கல்லூரியில் புதிதாக படுக்கைகள் உருவாக்குவதற்கு, கட்டிடம் முதல் கொண்டு அதற்கு அடிப்படை தேவைகள் அத்தனையும் செய்வதற்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். பல பேர் அதற்காக பணம் ஒதுக்கி அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் ஒரு 325 படுக்கைகள் புதிதாக அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்னொரு 10 நாட்களுக்குள்ளாக இன்னொரு 300 படுக்கைகள் அதில் இணைக்கப்பட உள்ளது. அதே போல் மற்ற இடங்களிலேயும் செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு மருத்துவமனையில் ஜிஹெச்சில் 231 படுக்கை தான் இருந்தது, இப்பொழுது 350 படுக்கையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இவை அத்தனையும் ஆக்சிஜன் வசதியோடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற பிரச்சனையே ஆக்சிஜன் வசதியோடு படுக்கை கிடைக்கவில்லை என்பது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. எனவே அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை நாங்கள் வைத்திருக்கிறோம். குறிப்பாக பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற மாவட்டம் நாமக்கல், சேலம், அதே போல் திருப்பூர், இப்படி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அங்கே நோய்வாய்ப்பட்டவர்கள் வருகிறார்கள். எனவே அதையும் மனதில் வைத்துத்தான் அந்த ஏற்பாடு அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் கோபி, சத்தியமங்கலம், பவானி, அந்தியூர் போன்ற மருத்துவமனைகளிலும் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே ஏறத்தால் ஒரு 150-200 படுக்கைகள் வரை அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் ஆரம்ப அறிகுறி இருக்கக்கூடியவர்களை பராமரிப்பதற்காக கல்லூரிகள், பள்ளியிலே அது நல்ல பரவலான இடம், வசதியான இடமாக பார்த்து ஒரு 3500 படுக்கைகள் உருவாக்கப்பட்டு அது இப்பொழுது தயார் நிலையிலே இருக்கிறது. அதிலே ஒரு 1000 படுக்கைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆரம்ப அறிகுறி இருப்பவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அங்கே அவர்கள் சரியான பின்னாலே வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு அடிப்படையாக தேவையான அத்தனை வசதிகளையும் அந்த இடங்களிலே நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம கருப்பு பூஞ்சை நோய் ஏதாவது ஒரே ஒரு நோயாளி இருப்பதாக தகவல் வந்து அவரை அழைத்து கொண்டு வந்து ஐஆர்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதற்காக தனியாக ஐசோலேட்டடாக ஒரு 10 படுக்கை கொண்ட இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாதிரி அறிகுறி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் தனியாக ஒதுக்கப்பட்டு அதுக்கு என்ன மருந்தெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருப்பவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.